வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மேகாலயாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சோஹ்ராவில் மரம் நடுதல் இயக்கத்தை மரக்கன்று நட்டு அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். நாடு முழுவதும் துணை ராணுவ படையினர் 1 கோடி மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளதாக கூறினார். महत्वाकांक्षी प्रोजेक्ट आज शुरू हुआ है और यहां पर हमने मियावाकी सघन वृक्षारोपण करने वाले हैं। यह तकनीक घने और बहुस्तरीय वनों को बनाने के लिए बड़ी प्रसिद्ध तकनीक है। इससे मेघालय के पर्यटन को भी बढ़ावा मिलेगा, टूरिज्म को भी बढ़ावा मिलेगा और इको टूरिज्म का एक नया अध्याय मेघालय के इतिहास में भाई संगमा के नेतृत्व में जुड़ेगा। உள்துறை அமைச்சருடன் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, இணையமைச்சர் டி எல் வர்மா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட அமைச்சர்களும், மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் கே சங்மா உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாலை அசாம் செல்லும் உள்துறை அமைச்சர் குவஹாத்தியில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாக்யா தேவி கோவிலில் வழிபாடு செலுத்துகிறார். குவஹாத்தி மாநில புற்றுநோய் கழகத்தில் ரேடியோ தெரப்பி கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் புதிய கருவிகளை பயன்பாட்டிற்கு வழங்குகிறார். தொடர்ந்து ஸ்ரீமத் சங்கரா தேவி கலாக்ஷேத்ராவிற்கு செல்லும் அவர் அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்குகிறார்.